காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தமிழக பிள்ளைகள் போதை எனும் நரகத்தில் தள்ளப்படுவதால் மக்கள் செய்வதறியாமல் தவிப்பதாக பிரதமர் விமர்சனம். ஊழல்வாதிகளுடன் சேர்த்து போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் எதிர்த்து போராட உறுதி. குடும்ப அரசியலில் இருப்பவர்கள்தான் போதைப் பொருட்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதைப் பொருள் கும்பல் யாருடைய ஆதரவுடன் செயல்படுகிறார்கள் என்பது குழந்தைக்கு கூட தெரியும் என கருத்து. திமுக மீது தமிழக மக்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கோபம் அடைந்துள்ளதாக பிரதமர் கருத்து. திமுக மீதான கோபம் பாஜகவுக்கு சாதகமான முறையில் திரும்பியுள்ளதாகவும் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தகவல். தென்னிந்தியாவிலும் புல்லட் ரயில் இயக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. சென்னை நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயிலால் தென்னிந்தியாவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து. தாம் போட்டியிடும் வயநாட்டில் ரோட் ஷோ சென்ற ராகுல் காந்தி பதாகைகளை ஏந்தியபடி வந்த தொண்டர்களுடன் கைகுலுக்கி வரவேற்பை ஏற்றார். ஹோட்டல் முதல் டூ வீலர் பழுது பார்ப்பது வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டி விதிப்பதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. அடுத்து என்ன, செல்பி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா என்றும் வினா. சென்னையில் பெருமழையின் போது திமுக அரசின் நிர்வாக கோளாறால் தான் மக்கள் துன்பமடைந்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வெள்ளத்தின் போது பசியால் வாடிய மக்களுக்கு அரசு கெட்டுப்போன உணவை கொடுத்ததாகவும் சென்னை புரசைவாக்கம் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மிக்ஜாம் புயலால் கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மை? பிறகு அந்த பசியால் இரண்டு நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டுப்போன உணவுப் பொருளை தராங்க, அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்க. எது கிடைக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மிக எளிதாக கிடைப்பதாக இபிஎஸ் கருத்து. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இன்னும் யாரெல்லாம் உள்ளே போவார்கள் என தெரியவில்லை என்றும் பேச்சு. மோடியை தவிர வேறு யாராவது பிரதமரானால் நாட்டை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள் என அண்ணாமலை பேச்சு. தலைவரே இல்லாமல் இந்தியா கூட்டணி தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் கருத்து. நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில் யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிப்பார்கள். என்ன ஆகும் என்பதை ஒருமுறை சொல்லியிருப்பார்கள். மம்தா பானர்ஜி அவர்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, சந்திரசேகர் ராவ் அவர்களோ யாரும் யோசிப்பார். உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அந்த நாற்காலியில் உள்ள உட்கார வச்சா என்ன ஆகும், இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார் என்று யோசிப்பார். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பிரச்சாரம் செய்ததாக கோவை சூலூர் அருகே போலீசார் தடுத்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அண்ணாமலை. தேர்தல் விதிகளை படித்துக் காட்டி எந்த விதியை மீறியதாக கூற முடியுமா என காவல் உதவி ஆணையரிடம் அண்ணாமலை கேள்வி. தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் அண்ணாமலை உட்பட 300 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இரவு 10 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். தேர்தலுக்கு பின்னர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பதற்கு தான் கேரண்டி என அமைச்சர் உதயநிதி பரப்புரை. நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் கருத்து. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. வழக்கமாக மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓயும் நிலையில் கோடைக்காலம் என்பதால் கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்படுவதாக விளக்கம். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. விவாகரத்து கோரி தொடுத்த வழக்கில் நடவடிக்கை. திருப்பத்தூர் அருகே பறக்கும் படை சோதனையிடுவதை பார்த்ததும் பையில் கொண்டு வந்த பணத்தை சாலையோரம் வீசிவிட்டு தப்பிய 2 பேர். பூத் சிலிப்புடன் இருந்து 238,000 ரூபாயை கைப்பற்றி கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் அதிகாரிகள். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வரும் 22ஆம் தேதி அன்று ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் சம்மன். திருநெல்வேலி நயினார் காம்ப்ளெக்ஸில் உள்ள அவரது உறவினர் ஒருவரிடம் சம்மனை வழங்கிச் சென்றதாக தகவல். ஆவடி அருகே கொள்ளையடித்தவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. ரயில் மூலம் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை.
ஆவடி அருகே அடகு கடைக்குள் புகுந்து உரிமையாளரை கட்டி போட்டு துப்பாக்கி முனையில் கொள்ளை. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணத்துடன் தப்பியோடிய 4 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. உலகம் முழுவதும் கடந்த 3 மாதங்களில் ஸ்மார்ட் போன்கள் ஏற்றுமதி 8% அதிகரிப்பு. ஐபோன் ஏற்றுமதி சரிந்த நிலையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தது சாம்சங். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 54,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,790 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காங்கயம் முத்துவின் வின் எஸ் எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.